ओम श्री अगस्तीसाय नमः। ओम श्री अगस्तीसाय नमः। ओम श्री अगस्तीसाय नमः। அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் டெம்பிள் தர்ஷன் பக்தி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவில் பரிகாரங்கள் செய்யக்கூடாத இடங்கள் மற்றும் காலங்கள். அதாவது என்ன சார் இது திடீர்னு வித்தியாசமாக இருக்குது, பரிகாரம் செய்யக்கூடாத இடமா? எல்லாருமே பரிகாரம் செய்யுங்க தான் சொல்லுவாங்க, நீங்களும் செய்யுங்கன்னு தான் சொல்கிறீங்க. செய்யக்கூடாத இடம் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுதான் உண்மை. அதாவது என்னென்னா, இப்போ ஒருத்தர் வரார், சார் நான் நீங்கள் சொன்ன பரிகாரம்லாம் பண்ணேன், ஒன்றும் பெருசாக நடக்கலை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து எந்த இடத்துல பண்ணியிருக்கார், எப்போ பண்ணார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அந்த பரிகாரங்கள் பண்ணும்பொழுது அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து அதை அடிச்சிடும், நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி அடிச்சிடும். அதனால் அந்த பரிகாரங்கள் செய்ய முடியாமல், அதாவது பரிகாரங்கள் செய்ய முடியாமல் இல்லை, நம்ம செஞ்சாலும் அதுக்குண்டான பலன்கள் சரியாக நமக்கு கிடைக்க முடியாமல் போயிடும். அப்படிப்பட்ட இடங்கள், நேரங்கள், காலங்கள், பரிகாரங்கள் செய்யக்கூடாத நேரத்தை நாம் இந்த பதிவில் பார்ப்போம். வாங்க வீடியோவுள்ளே போகலாம். இந்த பரிகாரங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற வரிசையில் முதலாவதாக சண்டை, சச்சரவு, பிரச்சனை இந்த மாதிரி இடத்துல நம்ம பரிகாரம் பண்ணக்கூடாது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம இப்போ கோவிலுக்கு போகிறோம், விளக்கு ஏற்றுறோம். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர், யாரோ ரெண்டு பேர் தகராறு பண்ணுறாங்க, அடிச்சிக்கிறாங்க, கொஞ்சம் சத்தமாக பேசுகிறாங்க, காரசாரமாக பேசுகிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம காதில் விழக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அந்த விளக்கேற்றுறதை நிறுத்திடணும். அவங்களாம் போனதுக்கப்புறம் அந்த பரிகாரத்தை தொடங்கலாம். அப்போது நம்ம பரிகாரத்துக்கு உண்டான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, சூரியன் உச்சிப்பொழுதில் வரும்பொழுது, அதாவது 12-2 வரைக்கும் பரிகாரங்கள் செய்யக்கூடாது. அந்த நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் பித்ரு காரியங்கள் மட்டும்தான் பண்ணணும். தேவசம், தர்ப்பணம் இந்த மாதிரிலாம் பண்ணலாம். நல்ல விஷயத்துக்காக பரிகாரங்களை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் நிச்சயமாக நமக்கு அந்த பரிகாரத்தினுடைய பலன்கள் கிடைக்காமல் போயிடும். முடிஞ்ச வரைக்கும் பகல் பொழுது, அதாவது காலையில், விடிகாலையிலேயோ ஒரு 11 மணிக்குள்ளேயே பரிகாரங்களை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு உண்டான பலன்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். மூன்றாவதாக, எதிரியின் முன் பரிகாரம் பண்ணக்கூடாது. என்ன சார் வித்தியாசமாக இருக்கே நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லலாம். எதிரியின் முன் அப்படின்னா நமக்கு தெரியும் யார் நம்ம கூட இருக்கிறவங்க நல்லவங்க, யார் வந்து நமக்கு துரோகம் பண்ணுறவங்க, யார் வந்து கண், அதாவது திருஷ்டின்னு சொல்லுவான் இல்லையா, ஐயோ இவன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்கிறவனையும் நம்ம எதிரின்னு எடுத்துக்கலாம். அப்படிப்பட்டவங்கள நம்ம கூட வச்சுக்கிட்டு அந்த நல்ல விஷயத்துக்கு உண்டான பரிகாரங்களை பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியை அடிச்சிடும். அதனால் நம்ம பரிகாரங்கள் பலன் தராமல் போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எதிரியின் பக்கத்தில் வச்சு நம்ம பரிகாரம் பண்ணுறதை தவிர்க்கணும். நான்காவதாக, கல்யாணமாகாத பெண்களுக்கு மத்தியில் நம்ம பெண்ணுக்காக பரிகாரம் பண்ணக்கூடாது. இது எப்படி சார் அப்படின்னு கேட்கலாம். பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, பையனுக்காக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம பையனுக்கு கூப்பிட்டு போயிட்டு பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸு, அதாவது கல்யாணமாகாத பசங்க கூட வரக்கூடாது. அதே மாதிரி பெண்ணுக்கு பரிகாரம் பண்ணும்பொழுது அந்த பெண்ணுக்கு உண்டான அவங்க நண்பர்கள், வேறு யாராவது உறவினர்கள், இவங்கெல்லாம் கல்யாணமாகாமல் இருந்தால் அவங்கள கூப்பிட்டு போய் பக்கத்தில் நிற்க வச்சு பரிகாரம் பண்ணக்கூடாது. அந்த காலத்திலலாம் பார்த்துருப்போம், பொண்ணு பார்க்க போகும்போதோ இல்லை பையன் பார்க்க போகும்போதோ இல்லை வேலைக்கு போகும்போதோ இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போலாம் அது ஃபாலோ பண்ணுறதில்லை. பெண்களுக்கோ இல்லை ஆண்களுக்கோ, அவங்களோட நண்பர்களோ இல்லை உறவினர்களோ கல்யாணம் ஆகாதவங்கள கூப்பிட்டு போகக்கூடாது, பரிகாரம் பண்ணக்கூடாது அவங்க எதிர்க்க. ஸோ அப்படி பண்ணும்பொழுது நம்மளுடைய பரிகாரங்கள் பலிக்காமல் போயிடும். முடிஞ்ச வரைக்கும் இதை தவிர்க்கிறது நல்லது. ஐந்தாவதாக, சந்தியா காலத்தில் பரிகாரம் செய்வதை நம்ம தவிர்க்கணும். சந்தியா காலம்னா எல்லாருக்குமே தெரியும், சாயந்தரமாக 5-6 அந்த நேரத்தில். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சூரியனும் சந்திரனும் சேரக்கூடிய நேரம், அதாவது அந்த சூரியன் மறைஞ்சி சந்திரன் வரக்கூடிய நேரம். அதனால் அந்த நேரம் பரிகாரத்துக்கு உகந்த காலம் இல்லை. அதை தவிர்த்து முதல்லையே நான் சொன்ன மாதிரி காலையில்
நம்ம பரிகாரத்தெல்லாம் முடிச்சிட்டாக்கா நமக்கு சாதகமான விஷயங்கள் எல்லாமே அமையும். ஆறாவதா, நடு இரவில், அதாவது ராத்திரி ஒரு 10 மணிக்கு மேலே பரிகாரங்கள் செய்யக்கூடாது. ஜென்ரலாக கேட்பீங்க, என்ன சார் நாங்கள் போய் ராத்திரி எங்கே போய் பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்னு. அப்படி கிடையாது, எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர்லாம் வந்து, சார் டைமே இல்லை எங்களுக்கு, காலையிலலாம் சுத்தமாக நேரம் இல்லை, இந்த நேரத்தில் நாங்கள் பண்ணலாமா, எங்களுக்கு இப்போ தான் டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அதனால தான் ராத்திரி நேரத்தில் பரிகாரம் பண்ணுறது அவாய்ட் பண்ணணும், அது வந்து பலன் தராது. ஏழாவதா, கணவன் இல்லாத நேரத்தில் மனைவி மட்டும் போய் பரிகாரம் பண்ணக்கூடாது. கணவன் இல்லாத நேரத்தில் மீன்ஸ் அவர் எங்கேயாவது வெளியூரில் இருப்பார், அப்படி இல்லைன்னா ஆஃபீஸில் பிஸியாக இருப்பாங்க, இல்லைனா கொஞ்சம் உடம்பு முடியாமல் வெளியில் வர முடியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் மனைவி மட்டும் போய் பரிகாரங்கள் பண்ணக்கூடாது. தவிர மனைவி இல்லாமல் அவங்களால் வர முடியாத சூழ்நிலையில் கணவன் மட்டும் போய் பண்ணலாம், அதுக்கு வந்து பலன் உண்டு. இவங்க மனைவி மட்டும் போய் பண்ணக்கூடிய நேரத்தில், வேறு வழியே இல்லைங்க எப்படிங்க பண்ணுறது அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில், கணவனுடைய துணி, அதாவது அவங்க பேண்ட்டு ஷர்ட்டு ஏதாவது ஒரு துணியை கரிச்சி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சு பரிகாரம் பண்ணால் அதுக்கு உண்டான பலன்கள், நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். எட்டாவதாக, பேராசை கொண்டவனை பக்கத்தில் வச்சுட்டு பரிகாரம் பண்ணக்கூடாது. இது எப்படி சார் அப்படின்னு கேட்கலாம், நமக்கு தெரியும் நிச்சயமாக, அதாவது வேணும் வேணும் வேணுன்றவங்க யாருன்றது நமக்கு தெரியும், எது கொடுத்தாலும் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாதுன்னு சொல்கிறவங்க நமக்கு தெரியும், அவங்கள பக்கத்தில் வச்சுட்டு பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு, அது நிச்சயமாக நமக்கு பலிக்காது. அவங்கள முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம மட்டும் போய் பரிகாரம் பண்ணுறது நமக்கு நல்ல பலனை தரும். ஒன்பதாவதாக, முடிஞ்ச வரைக்கும் கருப்பு ட்ரெஸ்ஸு, ஷர்ட்டோ பேண்ட்டோ இல்லை லேடிஸாக இருந்தால் சுடிதாரோ, இந்த கருப்பு அங்கி உடை அணிந்து பரிகாரம் செய்வதை தவிர்க்க வேண்டும். முதல்ல கருப்புன்றது நெகட்டிவ்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த நெகட்டிவை போட்டுட்டு பாசிட்டிவ் பண்ணக்கூடாது, அதுக்கு உண்டான பலன்கள் நிச்சயமாக தராது. முடிஞ்ச வரைக்கும் வெள்ளையோ இல்லை மஞ்சளோ இதெல்லாம் வந்து அணிஞ்சு போய் பரிகாரம் பண்ணிங்கன்னாக்கா நிச்சயமாக நல்ல பலனை நமக்கு தரும். பத்தாவதாக, சாப்பிடாமல் நம்ம பரிகாரம் பண்ணுறது ரொம்ப நல்லது, அதுக்கு உண்டான பலன்கள் நிச்சயமாக நமக்கு பலன் தரும். ஜோசியர் சொல்லிட்டார் சாப்பிடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, முடிஞ்ச வரைக்கும் வயசானவங்க, மற்றபடி சுகர் பேஷண்ட்டு முடியாதவங்கள்லாம் இதை தவிர்க்கிறது நல்லது, பரவாயில்ல தப்பு இல்லை, இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடாமல் பண்ணுறது ரொம்ப நல்லது, அதுக்கு உண்டான பலன்கள் நிச்சயமாக நமக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். 11வதா, மழை அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம பரிகாரம் பண்ணுறது தவிர்க்கணும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா சாரல், அதாவது தூரல் போடுது இல்லையா, அந்த நேரத்தில் பரிகாரம் பண்ணுறதே நம்ம தவிர்க்கணும். இந்த நேரத்தை தவிர, அதாவது மழை நின்றதுக்கப்புறம் பண்ணலாம், ஒன்று மழை பெஞ்சி விட்டதுக்கப்புறம் பண்ணலாம் அந்த சாரல் இல்லாமல். ஸோ இந்த நேரத்திலலாம் நம்ம பண்ணும்போது அதுக்கு உண்டான பலனை தராது, இது முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணாக்கா நிச்சயமாக நமக்கு நல்ல பலனை தரும். அதே மாதிரி 12வதா, ஈரத் துணியோடு நம்ம நிச்சயமாக பரிகாரம் பண்ணக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுள் காரியம் நம்ம வந்து சுத்தமாக இருக்கணும் ஈரமாக இருக்கணும் அப்படின்னு, நிச்சயமாக அது கிடையாது, ஈரத் துணியோடு பரிகாரம் பண்ணக்கூடாது. அப்படி நமக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த துணியை நல்லா பிழிஞ்சி 9 முறை நல்லா உதறணும், 9 முறை உதறிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த துணியை உடுத்திட்டு பரிகாரம் பண்ணால் நல்ல பலன்கள் நமக்கு நிச்சயமாக சீக்கிரமாக கிடைக்கும். மேலே சொன்ன பரிகாரங்களை எல்லாம் நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்கோ, நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழ்கண்ட தொலைபேசிக்கு தொடர்பு கொள்ளவும். இதே போல் வரக்கூடிய பதிவுகளில் கோவில்கள் சம்பந்தப்பட்ட எந்தெந்த கோவில் என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்ற நிறைய தொகுப்புகளை உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கோம். தொடர்ந்து டெம்பிள் தர்ஷன் பக்தி சேனலை பாருங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.